TNPSC coaching via YouTube channel. My TNPSC coaching channel name is Green Rose channel. Take TNPSC notes on general English. TNPSC general English multiple choice questions set on. Good morning to you all. Welcome to my channel. Kindly make a note of all the points in my videos. Kindly make a note of all questions and answers in my videos. Green Rose channel subscribe pannunga, like pannunga, share pannunga, notification bell button press pannunga, comment pannunga, comment box comment icon இது மாதிரி இருக்கும். கமெண்ட் பாக்ஸ் அந்த ஐக்கான்லாம் கீழே தெரியும் செய்யும். ஃபார் அட்மிஷன்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் ஆன் யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் ஆன் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் டூ ஏ குரூப் ஃபோர் அண்ட் விஏஓ எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் ஆன் பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார் அட்மிஷன்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் ஆன் டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் ஃபார் அட்மிஷன்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் ஆன் டிஎன் டெக் எக்ஸாமினேஷன். மார்க் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும்னாக்கா, ஒரு 100 க்வெஸ்சன்ஸ் இருக்கிற ஒரு புக்லெட்டு உங்களுக்கு தருவாங்க, ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டு தருவாங்க. நீங்கள் அதை ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தீத்தி முடிச்சுட்டு ஆன்சர் பண்ணி முடிச்சுட்டு சார்கிட்ட சப்மிட் பண்ணிங்கனாக்கா, கொளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் சப்மிட் பண்ணிங்கனாக்கா, அதை நான் 4 ஆப்ஷன் எப்படி எலிமினேட் பண்ணுறது, இது மாதிரி 1 to 1 கோச்சிங் வந்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எலிமினேஷன் மெத்தடு இது மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் ஆன்சர் பண்ணுறதுக்கு எப்படின்னாக்கா அந்த மார்க் டெஸ்ட்டில் உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அட்மிஷன்ஸ் வந்து புக்கு வாங்கி படிச்சுக்கலாம். Spot the error. The whole range of mountains are visible from the sea. Whole range of mountains are visible from the sea. இந்த பச்சை கலரில் இது மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். த ஹோல் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டன்ஸ் ஆர் விசிபிள் ஃப்ரம் த சி. சப்ஜெக்ட் இன் சென்டென்ஸ் இஸ் ஹோல் ரேஞ்ச். இட் இஸ் சிங்குலர் அண்ட் ஹென்ஸ் சிங்குலர் வெர்ப் இஸ் யூஸ்டு. சரிங்களா, இப்போ சப்ஜெக்டு வெர்பு அப்புறம் இருக்குது, அப்ஜெக்டிவ் இருக்குது, ப்ரோனவுன் இருக்குது, அட்வெர்ப் இருக்குது, கிளாஸ் இருக்குது, அப்புறம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அப்புறம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ வந்து என்ன கேள்வி கேட்குறாங்களோ கேட்ட கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஸோ சப்ஜெக்டு சிங்குலராக இருந்தாக்கா வெர்பும் சிங்குலராக இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டு ஞாபகம் இருந்தாக்கா அந்த கேள்விக்கு நீங்கள் கரெக்டான ஆன்சர் பண்ணிடலாம். த சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ் இஸ் த ஹோல் ரேஞ்ச். இட் இஸ் சிங்குலர் அண்ட் ஹென்ஸ் சிங்குலர் வெர்ப் மஸ்ட் பி யூஸ்ட் ஹியர். Identify the adjective. She is very intelligent and also works hard. Very intelligent, works hard. B option வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதுதான் அப்ஜெக்டிவ். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அது அப்ஜெக்டிவ். ஸோ லிஸ்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸு, லிஸ்ட் ஆஃப் அட்வர்ப்ஸு, ஸோ இதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிராமரில். அது வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் போடுறேன். She is very intelligent and also works hard. An adjective is a word which describes or qualifies a noun. இப்போ இது வந்து definition of adjective-னு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ adjective-னா என்ன, adverb-னா என்ன, verb-னா என்ன, subject-னா என்ன, இப்போ கிராமர் பார்ட்டில் வந்து அந்த டெஃபினிஷன்லாம் வந்து இது மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வரி பச்சை கலரில் கோடு போட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து நோட் பண்ணி நீங்கள் தான் படிக்கணும், நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஐடென்டிஃபை த அட்வர்ப். ஷீ இஸ் மச் ப்ரிட்டியர் தன் ஹர் சிஸ்டர். ஏ ஆப்ஷன் ப்ரிட்டியர், சி பி ஆப்ஷன் மச், சி ஆப்ஷன் தேன் ஹர், நன் ஆஃப் த அபவ். அப்புறம் ஒரு விஷயம் என்ன சொல்ல வந்தோம்னாக்கா, இந்த நன் ஆஃப் த அபவ், ஆல் த அபவ், போத் ஏ அண்ட் பி ஆர் கரெக்டு,
போத் பி அண்ட் டிஆர் கரெக்டு இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா ஸ்ட்ரைட்டாக கண்மூடிதனமாக அந்த ஆப்ஷனுக்கு போகிறது தப்பான லாஜிக். அந்த லாஜிக்லாம் ஒர்க் அவுட்லாம் ஆகாது. ஆல் தாபோலாம் இப்போ நன் ஆஃப் தாபோன்னு இருக்கிறதுனால நன் ஆஃப் தாபோ ஆப்ஷன் போகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது மாதிரி வந்து எது ஒன்றும் இந்த கேள்விக்கா இந்த கேள்வியா பி ஆப்ஷனாக இருக்கும் இது மாதிரி வந்து தப்பான லாஜிக்லாம் எதையும் யூஸ் பண்ணாதீங்க. கேட்குற கேள்வி என்ன, இப்போ மேத்ஸ்லாம் இருக்குது, கணக்கு வந்து ரெண்டு வாட்டி படித்தா கணக்கில் என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சிடும். இங்கிலீஷ் கிராமர் க்வெஸ்சன்ஸ் கூட ரெண்டு வாட்டி படித்தா கிராமரை எப்படி நீங்கள் கரெக்டாக எழுதணும் அப்படின்றத தெரிஞ்சிடும். ஸோ மேத்ஸ் அதை வந்து க்ராக் குவான்டிடேட்டிவாக இருந்தாலும் சரி, க்ராக் வெர்பல் நான் வெர்பலாக இருந்தாலும் சரி, அதை வந்து ஒரு தடவை ரெண்டு வாட்டி கேள்வி பேப்பரில் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சர் பண்ணுறோம் வெளியே பார்க்கட்டா போட்டும் போதுமானது. ஷீ இஸ் மச் ப்ரிட்டியர் தன் ஹர் சிஸ்டர் அன் அட்வர்ப் இஸ் ஏ வேர்ட் விச் மாடிஃபைஸ் ஆர் குவாலிஃபைஸ் ஏ வேர்ப் ஆர் அன் அட்ஜெக்டிவ் ஆர் அதர் அட்வர்ப். ப்ரிட்டியர் இஸ் அன் அட்ஜெக்டிவ் அண்ட் த வேர்ட் மச் குவாலிஃபைஸ் அட்ஜெக்டிவ் ப்ரிட்டி ஆஸ் மச் ப்ரிட்டியர். சூஸ் த நான் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் சிங் சாங் சிங்கிங் சங் சாங். இப்போ டி ஆப்ஷன் சாங்குன்னு இருக்கு இல்லையா, அதான் வந்து நான் ஃபார்ம். சாங் பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் சிங்கிங் சிங்கு, சிங்கிங் ஜெருண்ட் ஆஃப் சிங்கு, சங் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் சிங்கு. இப்போ அதில் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் எப்படின்னாக்கா இங்கே இது மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சென்டென்ஸை பிரிக்க தெரியணும். அப்போ வந்து கிராமட்டிக்கலாக ஒரு சென்டென்ஸை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அது உங்களுக்கு பிரிக்க தெரியணும். பிக் அவுட் த சென்டென்ஸ் விச் டஸ் நாட் ஹாவ் அ வெர்ப். He sings loudly, my new black car. He opens the bag. Don't laugh loud. Verbs are the action words in a sentence. அதான் வந்து வெர்புக்கான டெஃபினேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். Verbs are the action words in a sentence. That says what the subject is doing or what is the state of the verb. He sings loudly. So, sings-ன்றது verbu. சென்னை ஈஸ் ஏ பிக் சிட்டி, ஈஸ் ஒரு வெர்பு. டோன்ட் லாஃப் லவுட், ஸோ லாஃபுங்கிறது ஒரு வெர்பு. ஸோ மை நியூ பிளாக் காரில் வெர்ப்ஸு இல்லை. ஸோ இப்போ வந்து கொஸ்டினில் வேறு மாதிரி கூட கேட்கலாம். இப்போ வெர்ப் இல்லாத ஸ்டேட்மெண்ட்ஸில் மை நியூ பிளாக் கார் மாதிரியே வெர்ப்ஸ் எல்லாம் இல்லாத ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு விச் ஸ்டேட்மெண்ட்டு ஹேஸ் ஏ வெர்ப் அப்படின்னு சொல்லி வெர்பை ஹைலைட் பண்ண சொல்லி கூட உங்களை அதை கொஸ்டினை மாற்றி கூட கேட்கலாம். பிக் அவுட் த சென்டென்ஸ் நாட் ஹேவிங் அ அட்வர்ப். ஷீ இஸ் வெரி பியூட்டிஃபுல், ஹீ வாக்ஸ் ஃபாஸ்ட், ஹீ ரைட்ஸ் சோ வெல், ராமன் கேன் டான்ஸ். ஸோ ராமன் கேன் டான்ஸுன்றது தான் நாட் ஹேவிங் அன் அட்வர்ப். The adjective, sorry, an adverb is a word which modifies or qualifies a verb or an adjective or other adverb. அதான் வந்து definition of an adverb நீங்க எடுத்துக்கலாம். She is very beautiful, beautiful is the adjective in the given sentence. The word very qualifies the adjective beautiful. He walked fast. The word fast qualifies the verb walked. He writes so well. The word well qualifies the verb writes. So it is an adverb. So definition of adverb on the statement in Gartigla. And the word so qualifies the adverb well. There are two adverbs in the given sentence. ராமன் கேன் டான்ஸில் வந்து எந்த ஒரு அப்ஜெக்டிவும் இல்லை, எந்த ஒரு அட்வர்பும் அதுவும் இல்லை, எதுவும் ஹைலைட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஃபைண்ட் அவுட்டு த வெர்ப் ஃபார்ம் ஆஃப் நவுன் கவர்மெண்ட். கவர்ன் கவர்னிங் கவர்னஸ் கவர்னன்ஸ். கவர்ன் வெர்பு, கவர்னிங் பார்ட்டிசிபிள், கவர்னிங் பாடி. கவர்னஸ் நவுன் ஃபார்ம், பர்சன் ஹூ ஹோல்ஸ் த போஸ்ட். கவர்னன்ஸ் நவுன். சேஞ்ச் த அட்ஜெக்டிவ் இன்டு அட்வர்ப். நார்மல் நார்மலி.
இதா வந்து அட்ஜெக்டிவ் இன்ட்டு அட்வர்பை மாற்றினோனாக்கா நார்மலாக நார்மலின்னு மாற்றுறதான் அப்ஜெக்டிவ் இன்ட்டு அட்வர்பு. நார்மல் ஒரு அப்ஜெக்டிவ், நார்மலின்றது அட்வர்பு. ஸோ இதே மாதிரி ஆல் தாபோன்ற ஆப்ஷனு, நன் ஆஃப் தாபோ ஆப்ஷன்லாம் ஒரு தவறான லாஜிக்கு. அது மாதிரி யோசிக்காதீங்க. கேட்குற கேள்வி என்னவோ அந்த வெர்பல் நான் வெர்பல் அதை மட்டும் நீங்கள் ஆன்சர் கிராக் பண்ணால் போதுமானது. மேட்ச் த ஃபாலோயிங் டிஃபெண்ட் ரெசிஸ்டிங். இது வந்து மீனிங்ஸு, சினோனிம்ஸு, ஆன்டனிம்ஸு, அப்புறம் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷு, அப்புறம் போயம்ஸ் அண்ட் போயட்ஸு. போயட்ஸு எந்த வருஷம் வாழ்ந்தாங்க அப்படின்றது அவங்க பீரியடு. ஸோ இப்போ வில்லியம் ஷேக்ஸ்பியர்னாக்கா 1600 முன்னாடி இருந்த பீரியடு. ஸோ அது 1580s 1560s. இப்போ அது மாதிரி இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒவ்வொரு போய்ட்டும் ஒவ்வொரு பீரியடில் வாழ்ந்துருப்பாங்க. அதாவது லிட்ரேச்சர் இடம் பிடித்த லாங்குவேஜில், லிட்ரேச்சரில் இடம் பிடித்த போய்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதுமானது. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டில் வரைக்கே இருக்க ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸு, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்கிற போயம்ஸ் என்ன, போய்ட்ஸ் என்ன அதை பார்த்துக்கோங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, அல்யூஷன், அலிட்ரேஷன், சிமிலி, மெட்டாஃபார், பர்சனிஃபிகேஷன், ஆக்சிமோரோன், ஹைப்பர்போல் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா. இப்படி இதெல்லாம் கூட என்ன செய்வாங்க, மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஏதோ ஒன்று அவங்க கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்கில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கூட வர வாய்ப்பு இருக்கும். ஸோ வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். இட் ஹாஸ் பீன் மேட்ச்டு கரெக்ட்லி ஃபார் யுவர் ஈஸி ப்ரிப்ரேஷன் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸோ இது போட்டிருக்கிற 4 ஆப்ஷனும் வந்து ஃபேடு, டிஸப்பியர் ஸ்லோலி, க்ரூடு, நாட் டிஃபைன், நாட் ரிஃபைன்டு இதெல்லாம் வந்து இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் சினோனிம்ஸ். கரெக்டான மீனிங்ஸை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த கேள்விக்கு அதான் ஆன்சர். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஷீலா இஸ் சீனியர் தேன் மீ. ஷீலா கேன் ஏபிள் டு ஸ்விம். ஷீலா இஸ் லேர்னிங் டு டான்ஸ் அண்ட் ஷீ. ஷீலா இஸ் மச் பெட்டர் தேன் லீலா இன் சிங்கிங். ஷீலா இஸ் சீனியர் டு மீ. அட்ஜெக்டிவ்ஸ் எண்டிங் இன் ஓர் லைக் ஜூனியர், சீனியர், மேஜர், சுப்பீரியர், இன்ஃபீரியர், எல்டர், இன்ஃபீரியர், இன்டீரியர், டெக்ஸ் இன் கம்பரேட்டிவ் டிகிரி. ஷீலா கேன் ஸ்விம். த மாடல் ஆக்சிலரி கேன் அண்ட் அட்வர்ப்ஸ் ஏபிள் டு போத் இண்டிகேட் எபிலிட்டி. இட் இஸ் சஃபிஷியன்ட் டு யூஸ் It is sufficient to use either one. Both should not be used together. Sheila is learning to dance. Isn't she? The auxiliary verb in the statement is and the statement is positive. Hence the tag isn't she must be used. Sheila is much better than Leela in singing. Much is an adverb used to modify the adjective better in comparative degree. Adverb is much is used here. According to Chief Sital, what does the river do? இப்போ இது மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து 6ஆம் கிளாஸ் லெசன்ஸில், 12th ஸ்டாண்டர்ட் லெசன்ஸில் இப்படி இருக்க ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கு, இங்கிலீஷ் புக்ஸில் ஓல்டு சிலபஸ்ஸு, நியூ சிலபஸ்ஸு, சமச்சீர் கல்வியில் இருக்கிறத தான் எடுத்து போட்டிருக்கு. ஸோ அது மாதிரி சமச்சீர் கல்வி புக்ஸை ஓல்டு சிலபஸும் தரவாக இருக்கணும், நியூ சிலபஸும் தரவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நம்ம இப்போ TNPSC ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நியூ புக்கும் பாருங்கள், ஓல்டு புக்கும் பாருங்கள், சரிங்களா. அக்கார்டிங் டு த சீஃப் சீத்தல், வாட் டஸ் த ரிவர் டூ? குவென்சஸ் அவர் தர்ஸ்ட். த ரிவர் மோமர் இஸ் த வாய்ஸ் ஆஃப் மை ஃபாதர்ஸ் ஃபாதர். த ரிவர்ஸ் குவென்ச் அவர் தர்ஸ்ட். த ரிவர்ஸ் கேரி அவுட் போட்ஸ் அண்ட் ஃபீட் அவர் சில்ட்ரன். சக்சஸ் இஸ் நாட் சம்திங் டு வெயிட் ஃபார், இட் இஸ் சம்திங் டு ஒர்க் ஃபார். Who said these words?
ஹூ அட்டர் திஸ் ஹூ செட் திஸ்ன்னு போடாமல் ஹூ அட்டர் திஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு கூட அவங்க மாற்றியும் போடுவாங்க. ஹூ அட்டர் திஸ் வேர்ட்ஸ்னாக்கா அதுக்கு அர்த்தமும் என்ன, யார் சொன்னாங்க அப்படின்றது தான். யார் சொன்னாங்கனாக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜெசிகா காக்ஸு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஹெலன் கெலர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, ராஜலக்ஷ்மி அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன, இப்போ அது மட்டும் இல்லாமல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இப்போ ஹிஸ்ட்ரியில் வராங்கல்ல, ஹென்றி விவியன் டெரோசியோ, அப்புறம் இந்த ஜவஹர்லால் நேரு, இப்போ எல்லா தலைவர்களுடைய இது அதெல்லாம் வந்து ஹூ செட் திஸ் வேர்ட்ஸ்லாம் வந்து மேட்ச் ஆஃப் அலைங்கவும் வரும், ஹிஸ்ட்ரிலையும் வரும், இங்கிலீஷ்லேயும் வரும். ஜெசிகா காக்ஸ் பற்றி வந்து இதில் இருக்கும், ஸ்கூல் புக்கில் இருக்கும், ஸ்கூல் புக்கில் ஓல்டு சிலபஸ்ஸு நியூ சிலபஸ்ஸு புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் படித்து பார்க்கும்போது ஜெசிகா காக்ஸ் பற்றி நீங்கள் அதில் படிப்பீங்க. த அப்ஜெக்டிவ் வேர்ட்ஸ் ஆர் செட் பை ஜெசிகா காக்ஸ். ஜெசிகா காக்ஸ் ஆர் பாஸ் பார்ன் வித்தவுட் ஆர்ம்ஸ், ஷீ இஸ் 25 இயர்ஸ் ஓல்டு. Here she is standing in an aircraft. This American girl is the first pilot licensed to fly using only her feet. She can even drive a car. She can swim and ride as well as anyone with arms. She is also good in martial arts. அப்புறம் அந்த poets, அப்புறம் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பண்ண அந்த லீடர்ஸ் இவங்களுடைய பேக்ரவுண்டு பயோகிராஃபி ஒரு ஷார்ட்டு நோட், ஒரு ஷார்ட் எஸ்ஏ அவங்கள பற்றி இதில் ஏபிசிடி ஆப்ஷனில் இருக்க இந்த ஆளுங்களை பற்றி நீங்கள் பின்னாடி வர கொஸ்டின்ஸில் வருது பாருங்கள். என் செரி ட்ரீ த சாயில் ஃபவுண்டன் ஹிமாலயன் ஃபுட்ஹில்ஸ் வாஷ் ஃபர்டைல் சாஃப்ட் அண்ட் ஹீல்டிங் ஸ்டோனி கிரைனி ஸ்டோனி ஹிமாலயன் ஃபுட்ஹில்ஸ். தர் ஆர் நாட் மெனி ஃப்ரூட் ட்ரீஸ் இன் த ஹிமாலயன் ஃபுட்ஹில்ஸ் ஆஃப் நார்தன் இந்தியா வேர் ராக்கி லிவ்ட் ஹர் கிராண்ட் ஃபாதர். த சாயில் வாஸ் ஸ்டோனி அண்ட் ஒன்லி த மோர் ஷெல்டர்டு ஸ்லோப்ஸ் ஆர் த ஃபாரஸ்ட் ஆஃப் ஓக் அண்ட் டியோடார். இப்போ இதில் இருக்கு இல்லையா ராக்கி லிவ்ட் வித் ஹர் கிராண்ட் ஃபாதர், இதெல்லாமே வந்து ஆறாம் கிளாஸ் பாட புக்கில் பத்தாம் கிளாஸ் பாடம் புக்கில் புக் பேக்கு கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். த ஓப்பன் லெட்டர் இஸ் அபவுட் சீஃப் சீட்டல்ஸ் ஆங்கர் அட் ஹேவிங் to sell his land. Anger at not giving respect to rivers. Request for people to live at peace with the earth. Request for people not to waste the natural resources. We are the part of the earth and it's a part of us. The perfumed flowers are our sisters. The deer, the horse, the great eagle, these are our brothers. The top of the mountains and the grass on the earth are all part of one family of life. This we know. The earth does not belong to us. We belong to earth. Whom does Chief Seetal call his brothers? த டீர் த ஹார்ஸ் த கிரேட் ஈகிள் இதெல்லாம் வந்து சீஃப் சீட்டல் கால் ஹிஸ் பிரதர்ஸ். தி ஆர் பார்ட் ஆஃப் த எர்த் அண்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் அஸ். த பெர்ஃப்யூம்டு ஃப்ளவர்ஸ் ஆர் அவர் சிஸ்டர்ஸ். த டீர் த ஹார்ஸ் த கிரேட் ஈகிள் தீஸ் ஆர் அவர் பிரதர்ஸ். The top of mountains and the grass on the earth are all part of one family of life. Identify the incorrect statement. இப்போ இந்த கேள்விங்களை வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி பார்த்துக்கோங்க. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை மார்க் பண்ண சொல்கிறாங்களா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை மார்க் பண்ண சொல்கிறாங்களா, அது வந்து குழப்பிக்காதீங்க. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்க இடத்துல கை தவறி
என்ன பண்ணுவோம், சி ஆப்ஷனோ பி ஆப்ஷனோ வேறு ஏதாவது ஷேட் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின்ஸு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா பார்த்து ஆன்சர் பண்ணும். த சோலாஸ் ஆர் எக்ஸ்பர்ட் இன் ஷிப் பில்டிங். ஆதித்யன்ஸ் ஃபேவரைட் டைம் ஆஃப் த டே வாஸ் டான். த கஸ்டமர் செட் ரிவர் இஸ் வைட் பட் யூ ரீச் ரியர் ஃபாஸ்ட். ஆதித்யன் சாங் அபவுட் இஸ் ட்ரீம் ஆஃப் ஓனிங் எ ஹவுஸ் சம்டே. ஹீ பிகன் டு சிங். ஹிஸ் வாய்ஸ் ரோஸ் ஃப்ரம் த போட் அண்ட் கேரிட் அக்ராஸ் த வாட்டர் லைக் எ ரிப்பிள். ஹீ சாங் அபவுட் ஹிஸ் ட்ரீம் ஆஃப் ஓனிங் எ ஷிப் சம்டே. Identify the correct statement. Karigalan was the greatest among the Chera kings. Karigalan acquired great wealth in trade with the Roman Empire. Karigalan built Grand Anaikat, the longest dam in the world. All the above correct statements. Karigalan was the greatest among Chola kings. Karigalan acquired great wealth in trade with the Roman Empire. Karigalan built Grand Anaikat, the oldest dam in the world. So, என்னன்னா இந்த பச்சை கலரில் இதை ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்றத நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற 100 க்வெஸ்சன்ஸ் நான் போட்டிருக்கேன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இந்த ஹைலைட் இருக்கு இல்லையா, பச்சை கலரில் இருக்க ஹைலைட்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. Identify the intransitive verb. Sheila sold her jewels. The boy kicked the ball. The teacher appreciated the students. The boy slept on the mat. The verb is a transitive when the action passes from over from subject to other subject. The Sheila sold her jewels. The boy kicked the ball. The teacher appreciated the students. All the above sentences take an object, hence they are transitive verbs. Intransitive verbs are action verbs. They do not have an object to receive that action. These verbs do not require a noun to act as an object. The boy slept on the mat. The plant grows. Identify the incorrect statement. Thor Heyerdahl wanted to prove ancient South Americans had made long sea voyages. He and a small team constructed a raft out of 9 logs. He sailed on the raft along with 5 friends for 101 days over 4,300 miles. All the statements are correct statements. Thor Heyerdahl wanted to prove ancient South Americans had made long sea voyages. He and a small team constructed a raft out of the 9 logs. He sailed on the raft along with 5 friends for 101 days over 4,300 miles. Identify the correct statement. The Plastiki expedition was made in the year 2008. A boat made of plastic bottles and recycled materials sailed the Pacific Ocean. It is intended to preserve America's oceans and reduce plastic waste. All the statements are correct statements. The Plastiki expedition was made in the year 2009. A boat made of plastic bottles and recycled materials sailed the Pacific Ocean. No error.
இப்போ எப்படின்னாக்கா இதை வந்து நோய் எரர்னு ஏன் போட்டிருக்குனாக்கா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்கா அப்படின்ற கொஸ்டின் கேட்குறாங்கனாக்கா கிராமட்டிக்கல் எரர் இருக்கான்னு பாருங்கள். கிராமட்டிக்கல் எரர் இல்லைனாக்கா நோய் எரர் ஆப்ஷன் போக வேண்டியது தான். இட் இஸ் இன்டென்டட் டு ப்ரிசர்வ் த வேர்ல்ட்ஸ் ஓஷன்ஸ் அண்ட் ரெடியூஸ் பிளாஸ்டிக் வேஸ்ட். ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் நாட் ஹேவிங் ஜெரண்ட் டாக்கிங் இன் த லைப்ரரி இஸ் நாட் அலோட் க்ளோசிங் த கேட் வாட்ச்மேன் வென் டு ஸ்லீப் ஐ லைக் ரைட்டிங் போயம்ஸ் ஷீ இஸ் டயர்ட் ஆஃப் டான்சிங். டாக்கிங் ரைட்டிங் டான்சிங் இதெல்லாம் வந்து ஜெரன்ஸ். க்ளோசிங் த கேட் த வாட்ச்மேன் வென் டு ஸ்லீப் க்ளோசிங் த கேட் இஸ் எ ஃப்ரேஸ் அண்ட் த வேர்டு க்ளோசிங் இஸ் எ பார்ட்டிசிபிள். ஸோ ஐஎன்ஜி வந்தாலுமே அது ஒரு பார்ட்டிசிபிளாக ஒர்க் ஆகும். மற்றதெல்லாம் வந்து ஜெரன் ஃபார்மில் இருக்குது. க்ளோசிங்கிறது வந்து அந்த ஃப்ரேஸில் இருக்கிறது ஒரு பார்ட்டிசிபிள். Fill in the blanks. I am accustomed to dash in left, writing in left. I am accustomed to dash in left. இப்போ வந்து fill in the blanks-லாம் பாருங்கள் என்ன. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது நாலு ஆப்ஷனில் எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கோ அது பார்த்து சூஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். ஐ ஆம் அக்கஸ்டம்ட் டு ரைட்டிங் இன் லெஃப்ட். த வேர்ட் ரைட்டிங் இஸ் யூஸ்ட் அஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் த ப்ரிபொசிஷன் டு. ஆல்சோ நோட் ரைட்டிங் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஜெருண்ட். ஐடென்டிஃபை த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஐ ஹாவ் ரிட்டர்ன் த டெஸ்ட். I am writing the test. I have been writing the test. I had written the test. இதில் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஐ ஹாவ் ரிட்டன் த டெஸ்ட் அப்படின்றது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் ஈஸ் ஆர் ஆம்லாம் சென்டென்ஸில் வந்தால் ப்ரெசன்ட் டென்ஸு. பாஸ்ட் டென்ஸில் வந்து வாஸ் வேர்லாம் வந்தால் பாஸ்ட் டென்ஸு. ஃப்யூச்சர் வந்து வில் பி ஃப்யூச்சர் டென்ஸு. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்து ஈஸ் ஆம் ஆர் பீயிங் இதெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் வாஸ் வேர் பீயிங் இதெல்லாம் பாஸ்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் ஹாஸ் ஹேவ் பீன் இதெல்லாம் ஹாவ் பீன் ஹாஸ் ஹாவ் பீன் இதெல்லாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் வந்து ஹேட் ஹேட் பீனு. ஃப்யூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸு வில் ஹவ் பீன் ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டு. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹேஸ் ஹவ் பீன் நோ பேசிவ் வாய்ஸ் அதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து பேசிவ் வாய்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹேட் பீன் நோ பேசிவ் வாய்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸும் பேசிவ் வாய்ஸ் ஃபார்மில் இருக்காது. ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டே கண்டினியூஸ் வில் ஹாவ் பீன் நூ பேசிவ் வாய்ஸ் ஐ ஹாவ் ரிட்டர்ன் த டெஸ்ட் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். எஸ்டர்டே டியூரிங் த மேட்ச் தோனி பிளேட் வெல். ஏஏஎஸ்விஏ இதில் வந்து அட்ஜெக்டிவ் அட்வர்பு சப்ஜெக்டு வெர்பு ஆப்ஜெக்ட் ஏ ஆப்ஷன். அட்ஜெக்டிவ் அட்வர்பு சப்ஜெக்டு வெர்பு காம்ப்ளிமெண்ட்டு. ஏசிஎஸ்விவி மாதிரி வந்து சப்ஜெக்டு வெர்பு ஆப்ஜெக்டு சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட் இது மாதிரி வந்து உங்களை செப்பரேட் பண்ண சொல்கிற மாதிரியான கேள்வி கேட்குறாங்க. ஏஏஎஸ்விஏ இதில் பார்த்தீங்கனாக்கா என்ன நோட்ஸ் இருக்குனாக்கா எஸ்டர்டே ஏ டியூரிங் த மேட்ச் ஏ தோனி எஸ்டர்டே அட்ஜெக்டிவ் டியூரிங் த மேட்ச் அட்ஜெக்டிவ் டியூரிங் த டர்ப் தோனி சப்ஜெக்ட் பிளேடு வெல்
சப்ஜெக்ட் ஐடென்டிஃபை த சென்டென்ஸு பேட்டர்னு விச் இஸ் நாட் த சேம் அஸ் அதர்ஸ். ஷீ இஸ் எ டாக்டர், ஷீ சீம்ஸ் டயர்ட், ஷீ வாஸ் சேர்மேன், ஷீ ரோட் த பிளே. சப்ஜெக்டு, வெர்பு, ஆப்ஜெக்டு, காம்ப்ளிமெண்ட். ஐடென்டிஃபை த ஆக்டிவ் வாய்ஸ், this song has been sung before, this song has been sung before, I have been living in Chennai since 1996, the balloons have been tied all round, the park is being cleaned every day. This song has been sung before. Present perfect tense, passive voice. I have been living in Chennai since 1996. Present perfect continuous tense, active voice. இப்போ இதில் வந்து என்ன சொல்லுவாங்க, நாலு சென்டென்ஸ் கொடுத்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ் ஹைலைட் பண்ண சொன்னாலும் என்ன சொல்லணும், I have been living in Chennai since 1996. இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்க ஸ்டேட்மெண்ட். The balloons have been tied all around. Present perfect tense, passive voice. The park is being cleaned every day. Present continuous tense, passive voice statement. Identify the simple sentence. Raman went to the party as he was invited. Raman went to the party and returned at night only. It being a rainy day, I woke up late. When it started to rain, I opened my umbrella. Simple sentence has only one clause. Compound sentence has two or more clauses. So in the statement la highlight panirka statement, underline panirka statement la ஒரு definition மாதிரி நீங்க பார்த்து prepare பண்ணிக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஹஸ் ஒன் மெயின் கிளாஸ் அண்டு ஒன் ஆர் மோர் சபார்டினேட்டட் கிளாஸஸ் கனெக்டடு பை சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் சச் அஸ் ஆல் தௌ ஆஸ் பிகாஸ் பிஃபோர் ஆஃப்டர் ஈவன் இஃப் ஈவன் தௌ ஒன்ஸ் ப்ரொவைட் ஸோ தட் சின்ஸ் அன்லெஸ் அன்டில் வென் விச் வாட் whatever, whichever, whenever, where, whereas, whether, whether, and while. So, இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸு, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, அப்புறம் காம்பவுண்ட் சென்டென்ஸு. காம்பவுண்ட் சென்டென்ஸ்லாம் இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸி என்னன்னாக்கா அண்டு, பட்டு இதெல்லாம் வந்தாக்கா காம்பவுண்ட் சென்டென்ஸு. ஸோ சிம்பிள் சென்டென்ஸு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் வந்து இந்த டெஃபினிஷன்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, அதான் வந்து நல்லா யூஸ் ஆகும். ராமன் வென்ட் டு பார்ட்டி ஆஸ் ஹி வாஸ் இன்வைட்டட். சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ராமன் வென்ட் டு த பார்ட்டி அண்ட் ரிட்டர்ன்ட் அட் நைட் ஒன்லி காம்பவுண்ட் சென்டென்ஸ். இட் பீயிங் ரெய்னி ஐ வோக் அப் லேட் சிம்பிள் சென்டென்ஸ். வென் இட் ஸ்டார்டட் டு ரெயின் ஐ ஓப்பன்டு மை அம்பர்லா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், ஃபெலோ கை, ஃபிலிம் மூவி, சிப்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், பிளைண்ட், விண்டோ ஷேட். The note, it has been correctly matched by me for your easy preparation for your examinations. So, இதெல்லாம் கரெக்டாக நான் மேட்ச் பண்ணியிருப்பேன். பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ்னு சொல்லி நம்ம கிரீன் ரோஸ் சேனலில் தனியாக ஒரு வீடியோ இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 பிரிட்டிஷ் இங்கிலீஷும் ஒரு அதை எப்படி அமெரிக்கன் இங்கிலீஷ்னு சொல்கிறதுன்றது அது தனி வீடியோவே நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். ஃபில் இந்த பிளாங்க்ஸ் எடுத்து சூட்டபிள் ஆர்டிக்கிள். ஏர்லி பேர்டு கேச்சஸ் த ப்ரே. இந்த ஏர்லி பேர்ட் கேச்சஸ் த ப்ரே.
when he specifies something, article is used. Here the early bird is specified in the given sentence. Early bird is specified in the given sentence. So the early bird catches the prey, the correct option. The ambitious always succeed. When adjective is used to denote the whole class or kind, article they should be prefixed. Fill in the blanks. The doll Sonomika was created by dash upasana, other option, a group in Oroville, Pondicherry. The doll Sonomika was created by Upasana, a group in Oroville, Pondicherry, in response to the sorrow felt by many people after the tsunami had hit many parts of Tamil Nadu in December 2004. So, idella vandu book back questions da. Sonomika created doll Upasana. இதெல்லாம் வந்து இந்த இயர் 2004 இதெல்லாம் வந்து புக் பேக்கு கொஸ்டின்ஸில் வரது. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க ஜென்ரல் இங்கிலீஷில் புக் பேக் கொஸ்டின்ஸில் வரது இதெல்லாம். ஐ மே ஹவ் பீன் அஃபெக்டடு பை போலியோ பட் எஜுகேஷன் ஹாஸ் ஹெல்ப்டு மீ டு ரியலைஸ் ட்ரீம்ஸ். ஹூ செட் திஸ்? ஹெலன் கலர், ராஜலக்ஷ்மி, ஜெசிகா காக்ஸ். ஆல் த பவர் கரெக்ட். ராஜலக்ஷ்மின்றது யாரு? அடுத்த பேஜில் பார்ப்போம். த அபவ் வேர்ட்ஸ் ஆர் செட் பை ராஜலக்ஷ்மி ஃப்ரம் உசிலம்பட்டி. ராஜலக்ஷ்மி வாஸ் ஸ்ட்ரக் பை போலியோ அட் த ஏஜ் ஆஃப் 5. சப்போர்டட் பை அ லவ்விங் ஃபேமிலி, ஷீ இஸ் டுடே அண்ட் ஆல்ரவுண்டர் ஹூ வாண்ட்ஸ் டு டூ சம்திங் ஃபார் த கேர்ள் சில்ட்ரன் இன் ஹர் ஹோம் டவுன் உசிலம்பட்டி. She has won many medals for her achievement in athletics. So, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி இல்லை சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். இந்த ராஜலக்ஷ்மி, ஜெசிகா காக்ஸு, ஹெலன் கலரு, அப்புறம் வேறு இருக்கிற ஆளுங்களை பற்றிலாம் இருக்கு இல்லையா, ஆள் பேர் வந்தாலுமே புக்கு தான். ஸ்கூல் புக்கில் இருக்க கொஸ்டின்ஸோட அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். When you read something quickly, just to find main points, it is skimming, scanning, intensive reading, extensive reading. The skimming is reading a text quickly to get a general idea of meaning. Scanning is reading in order to find specific information. Reading comprehension. Intensive reading is reading with a purpose, a precise writing. Extensive reading is reading for enjoyment. You make me sit on a cushion between your knees. The person who is talked about there is the grandmother. இதெல்லாம் கூட மதர் சொன்னாங்களா, கிராண்ட் மதர் சொன்னாங்களா, அந்த லிட்டில் சைல்டு சொல்லிச்சா, ஃபாதர் சொன்னாங்களா, இதெல்லாமே கூட புக் பேக்கு கொஸ்டின்ஸ் தான். இது வந்து இது கிடையாது, கிராமர் கிடையாது, புக் பேக்கு கொஸ்டின்ஸ் தான். த கிவன் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் கிராணி கிராணி ப்ளீஸ் கோம் மை ஹேர் பை கிரேஸ் நிக்கோலாஸ். த சைல்டு இஸ் டாக்கிங் டு அவர் கிராண்ட் மதர். கிராண்ட்மா make the child to sit on a cushion between her knees and comb her child gently. Chief Sittle's bronze statue is located at Washington. An open letter. And the poem la adu eludhunathu Chief Sittle. Chief Sittle bronze statue in Seattle, Washington. Match the following. இந்த சீஃப் ஷீட்டல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். புக்கில் இருக்க கொஸ்டின்ஸாக தான் இதெல்லாம் வருது. மேட்ச் த ஃபாலோயிங் போயம்ஸ் அண்ட் போயட்ஸ்.
டிஸ்கவரி, காயத்ரி பாலஜனி, நைட்டு வில்லியம் பிளேக்கு, டு குக் அண்ட் ஈட் எம்ஆர் ரிச்சார்ட்ஸ், கிரானி கிரானி, ப்ளீஸ் க்ரோ மை ஹேர், இது வந்து கிரேஸ் நிக்கோலாஸ், போயம்ஸ் அண்டு போயட்ஸ், இதெல்லாமே இது சமச்சீர்கல்வி புக்கில் இருக்க போயம்ஸ் அண்டு போயட்ஸ் மட்டும்தான். இப்போ காயத்ரி பாலஜனி எந்த இயர் இருந்தாங்க, வில்லியம் பிளேக்கு எந்த வருஷம், இது எம்ஆர் ரிச்சர்ட்ஸ் எந்த வருஷம், கிரேஸ் நிக்கோல்ஸ் எந்த வருஷம், இப்போ இந்த போயட்ஸ் அந்த இயர் பற்றியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நான் வேறு மேட்ச் தான் ஃபாலோயிங்கில் போடுறேன் நான். இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் இப்போ படித்து பார்த்து நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நாம் என்ன அதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி மேட்சரே பேர், த மிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ், பயோகிராஃபி ஆஃப் ஹெலன் கெலர், த கரி த எலிஃபண்ட், தன்கோபால் முகர்ஜி, அண்ட் ஓப்பன் லெட்டர், யூனிஸ் டி சோசா, ஆல் ஆர் கரெக்ட். அண்ட் ஓப்பன் லெட்டர் வாஸ் ரிட்டன் பை சீஃப் ஷீத்தல் டு த தென் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ. சரிங்களா, இதெல்லாம் புக் பேக்கு க்வெஸ்டின்ஸ். யூனிஸ் டி சூசா எனக்கு என்ன பாயிண்ட் எழுதுனாங்கன்னு தெரியல, என் ஆன்சர் தெரிஞ்சாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரிங்களா, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சுனாமிகா லிவ்ட் ஆன் சீ பெட், ஷேட் நெவர் சீன் த சன் த மூன் அண்ட் த ஸ்டார்ஸ், ஒன் டே அண்ட் ஆக்டோபஸ் ஆஸ்கர், ஹாவ் யூ எவர் சீன் த சன், ஆல் ஆர் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ எல்லா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு எல்லாம் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு இதில் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன கேட்குறாங்களோ அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக பாருங்கள். ஷேட் நெவர் சீன் த சன் த மூன் த ஸ்டார்ஸ், இதெல்லாம் வந்து புக் பேக் க்வெஸ்சன்ஸ், இதெல்லாம் வந்து சமச்சீர் கல்வி புக்கில் இருக்க க்வெஸ்டின்ஸ். சுனாமிகா லிவ்ட் ஆன் த ஓஷன் ஃப்ளோர், ஷி ஹேட் நெவர் சீன் த சன் த மூன் அண்ட் த ஸ்டார்ஸ், ஒன் டே எ ஸ்டார் ஃபிஷ் ஆஸ்க்டு ஹர், ஹாவ் யூ எவர் சீன் த சன், இன் ஹர் ட்ரீம் பைசைக்கிள், வாட் இஸ் த நேம் ஆஃப் த வில்லேஜ் இன் விச் மலர் லிவ்டு, கீரனூர் வில்லேஜ் இன் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட், இங்கே தான் வந்து மலர்ன்றவங்க இருந்திருக்காங்க. இதெல்லாம் கூட இது தான் என்னது புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து ப்ரோஸு இந்த ஆளுங்க பேர்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே வந்து ஆறாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இருக்க, பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்க ஜென்ரல் இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷில் இருக்க அப்ஜெக்டிவ் டைப் க்வெஸ்சன்ஸை பார்த்துட்டு போனாலே போதுமானது. இப்போ இதில் மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, இந்தியன் பாலிட்டி, அப்புறம் இந்த சிவிக்ஸு, அப்புறமேட்டு இது இருக்கு இல்லைங்களா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, சாலை எல்லாமே வந்து ஆறாம் கிளாஸ்லேயே பத்தாம் கிளாஸ் வரைக்கும் இருக்க புக் பேக் க்வெஸ்சன்ஸு பார்த்துட்டு போனாலே போதுமானது. ஜென்ரலாக குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு அது மாதிரி மேத்ஸ் க்வெஸ்சன்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கிற ஆறாம் கிளாஸ்லேருந்து பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்க, பன்னெண்டாம் கிளாஸ் இல்லை சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் இருக்க மேத்ஸில் அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ்னு அவங்க கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் சம்ஸை பார்த்துட்டு போனாலே மேத்ஸ் பார்த்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அந்த கேள்வியை அப்படியே அவங்க எடுத்து டிஎன்பிஎஸ்சி க்வெஸ்சன் பேப்பரில் போடவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ புக்குக்கு பின்னாடி இருக்க க்வெஸ்சன்ஸை ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டு கொடுத்துட்டு இப்போ எக்ஸாமுக்கு போங்க. அதான் வந்து பெஸ்ட்டு லாஜிக், கரெக்ட் லாஜிக் அதுதான். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி மேட்சரு பேர் ஃப்ரம் அவர் ட்ரீம் பை சைக்கிள், விக்ரம் மலர்ஸ் பிரதர், இதுதான் கரெக்டு ஆப்ஷன், கதிர்வேல் அண்டு சாந்தி, ஃபாதர் அண்டு மதர், பொன்னி ஃபஸ்ட் டாட்டர், சன் விக்ரம், மலர் மல்லிகா த செகண்ட் டாட்டர், மலர் தேர்ட் டாட்டர், அருள் சன். ஆஸ் எ விக்ரம் இஸ் பொன்னி சன், ஹீ இஸ் மலர்ஸ் நெஃப்யூ. இப்போ இதெல்லாம் வந்து அந்த கதையில் வரக்கூடிய கேரக்டர்ஸ். ஐடென்டிஃபை த காம்பவுண்ட் சென்டென்ஸ், த பாக்ஸ் இஸ் டூ ஹெவி டு கேரி,
clearing his doubts, Raman was confident. Although he is poor, he is generous. We must eat and healthy or we cannot survive. A simple sentence has only one clause. It may or may not have a phrase with it. சரிங்களா, இப்போ இதெல்லாம் வந்து படிச்சுக்கோங்க, பார்த்து படிச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸு, காம்பவுண்ட் சென்டென்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிராமர் வந்து இதெல்லாம் நீங்கள் லாஜிக்கலாக ரீசனிங் பண்ண வேண்டியது தான். த பாக்ஸ் இஸ் டூ ஹெவி டு கேரி. சிம்பிள். த கிளியரிங் இஸ் டவுட்ஸ், ராம் வாஸ் கான்ஃபிடென்ட். சிம்பிள். Although he is poor, he is generous. Subordinating a conjunction. Complex sentence. We must eat healthy or we cannot survive. Coordinating conjunction. Compound sentence. Identify the sentence in positive degree. Taj Mahal is the best monument in India. The Eiffel Tower is taller than most other buildings. Australia is the smallest continent. Europe is a large continent. The Taj Mahal is the best monument in India. Superlative degree. Eiffel Tower is taller than most other buildings. Comparative degree. Australia is the smallest continent. Superlative degree. Europe is a large continent. Positive degree. Binary digit. The blended form of this word is binary plus digit bit. So binary digit bit-ன்றது மட்டும் இல்ல, இது மாதிரி சேர்க்கறது, செப்பரேட்டு, இப்போ இதை பிரித்து எழுதுறது எல்லாம் வந்து தமிழ்லேயும் உண்டு, இங்கிலீஷ்லேயும் உண்டு. இது வந்து நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடலான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, இது மாதிரி பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷு நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது, பார்த்து படிச்சுக்கோங்க. இது மாதிரி வந்து தனித்தனியாக போட்டால் சரியாக இருக்கும். இங்கிலீஷில் இருக்க ஹோமோஃபோன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத தனியாக ஒரு வீடியோ பண்ணோம். இங்கிலீஷ் லிட்ரேச்சரை ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி ப்ளஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, பைனரி ப்ளஸ் டிஜிட், இது மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஒரு தனி வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, அப்கமிங் வீடியோஸு கண்டினியூஸாக நம்ம டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ண நம்ம கிரீன் ரோஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Choose the sentence which has no error. Prem's father is a doctor. Prem's father is a is the doctor. Prem's father is an doctor. Prem's father is doctor. Prem's father is a doctor. We are talking about the person's profession in general. So article A is used. Identify the adverb in the given sentence. The much smarter boy won the spelling bee. Much smarter boy won the spelling bee. The word much is qualifying in the adjective smarter. Smarter ங்கிறது adjective in the statement. Choose the correct question tag. You don't like me, do you? Fill in the correct modal auxiliary verb. She said that she may go to the movies. ஸோ இதெல்லாம் நாலு ஆப்ஷனு பார்த்தாலே வந்து எது அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஷூட் ஆகும் அப்படின்றது நாலு ஆப்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சிம்பிளான கொஸ்டின்ஸு, எது ஈஸியான கொஸ்டின்ஸ்னு தோணுதோ கடடன்னு டைம் வேஸ்ட் பண்ணாமல் அதெல்லாம் ஷேட் பண்ணிட்டே வந்துடுங்க. கஷ்டமான கொஸ்டின்ஸுன்னு தெரிஞ்சதை
அப்புறமேட்டு லேட்டரு நீங்கள் அதை யோசித்து ஆன்சர் பண்ணலாம். இந்த எது ஈஸி கொஸ்டின் அப்படின்றத பாருங்கள். ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் முதல்ல ஷேர் பண்ணிட்டு வாங்க. ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு சொல்ல, ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே தான் நான் சொல்கிறேன். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஐ நாக்ட் அகைன் அண்ட் அகைன் பட் நோபடி ஓப்பன் டு த டோர். சிம்பிள் சென்டென்ஸ். சேஞ்ச் த ஃபாலோயிங் இன் டு பாசிட்டிவ் டிகிரி. டெம்பிள் இஸ் த பிக்கஸ்ட் இன் இந்தியா. த நோ அதர் டெம்பிள் இஸ் ஆஸ் பிக் அஸ் திஸ் டெம்பிள். டெம்பிள் இஸ் பிக்கஸ்ட் இன் இந்தியா. நோ அதர் டெம்பிள் இஸ் ஆஸ் பிக் ஆஸ் திஸ் டெம்பிள். இப்படி தான் வந்து பாசிட்டிவ் டிகிரி. சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு பாசிட்டிவ் டிகிரி. பாசிட்டிவ் டிகிரி. வெரி ஃபியூ பாய்ஸ் ஆர் ஆஸ் டாலஸ் ராஜ். நோ அதர் பாய் இஸ் ஆஸ் டாலஸ் ராஜ். ராஜ் இஸ் நாட் ஸோ டாலஸ் ராமன். ராஜ் இஸ் டாலஸ் taller than many or most other boys. Comparative degrees. So, இதான் வந்து past degree, comparative degree, superlative degreeக்கு இதான் வந்து விளக்கம். இதை வந்து பார்த்து படிச்சுக்கோங்க. Match the following. You will remember me, won't you? Match the following வந்து it has been correctly matched by me for your easy preparation for your exams. எல்லா ஆப்ஷன்ஸும் கரெக்டாக உங்களுக்காக ஈஸியாக மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். பார்த்து மேட்ச் த ஃபாலோயிங்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மேட்ச் த ஃபாலோயிங்லாம் மட்டுமே எடுத்து இதுன்னு இல்லை, ஜென்ரல் இங்கிலீஷுன்னு இல்லை, எல்லா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லா பாசிபிள் மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸும் நம்முடைய யூடியூப் சேனலில் வருது. மேட்ச் த ஃபாலோயிங்கு பாசிபிள் டிஎன்பிஎஸ்சி மேட்ச் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ்லாம் அது ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடலான்னு இருக்கேன். You will remember me, won't you? You should pay the fees, shouldn't you? They will win the match, won't they? They cause pollute the environment, don't they? So, இது வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் வரும். Identify the poem from which these lines are taken. Of goes the Tele, so silence can come. It's time to relax. Now, daytime done. Night time. Off goes the tele, so silence came. So silence can come. It's time to relax. Now, daytime is done. These lines are taken from the poem Night Time, written by Gaia Rose. Identify the irregular adjective. Bad. வந்து லார்ஜ், டால், பிரிட்டி இதெல்லாம் வந்து ரெகுலர் அப்ஜெக்டிவ். பேடுன்றது இரெகுலர் அப்ஜெக்டிவ். என்ன ரெகுலர் அப்ஜெக்டிவ்னா இரெகுலர் அப்ஜெக்டிவ்னா பார்ப்போம். இந்த ரெகுலர் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் அன் அப்ஜெக்டிவ். சச் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் ரெகுலர் அப்ஜெக்டிவ்ஸ். Example, large, larger, largest. Tall, taller, tallest. Pretty, prettier, prettiest. When comparative and superlative degrees are not formed from the positive degree of an adjective, such adjectives are termed as irregular adjectives. So, the regular adjectives ke ஒரு டெஃபினிஷனாக எடுத்துக்கலாம். இரெகுலர் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஒரு டெஃபினிஷனாக எடுத்துக்கலாம். இரெகுலர் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து பேட், வர்ஸ், வர்ஸ்ட். சரிங்களா? இரெகுலர் அப்ஜெக்டிவ்ஸ் குட், பெட்டர், பெஸ்ட். இதுவும் குட், பெட்டர், பெஸ்ட்டும் என்னது இரெகுலர் அப்ஜெக்டிவ் தான். பார்த்து படிச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸு இது மாதிரிலாம் வரும். ரெகுலர் அப்ஜெக்டிவ்ஸு இரெகுலர் அப்ஜெக்டிவ்ஸ்லாம் கூட வரும். Who is a speaker of the poem Discovery? Deepthi Bhatia, Randall Jaral, M. R. Richards, Gayatri Polajani. Poet Gayatri Polajani is the speaker of the poem Discovery. What did Sunamika ask the sun? A lot of chocolates, a lot of friends, a lot of books, none of the above.
தே லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். த சன் ஆஸ்கர் வாட் ஷீ வாண்டட், ஷீ டோல்ட் ஹிம் ஷீ வாண்டட் ஏ லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பி இட் செட் த சன். ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த வீல் இன்வென்டட் இன் ஏன்ஷியன்ட் மெசபடோமியா 6000 இயர்ஸ் அகோ. அயன் வீல்ஸ் ஆர் இன்வென்டட் 3000 இயர்ஸ் அகோ. த வீல்ஸ் ஆஃப் த ஃபஸ்ட் பைசைக்கிள் வேர் மேட் ஆஃப் வுட். ஆல் த அபோவர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஐடென்டிஃபை த போயம் இன் விச் தீஸ் லைன்ஸ் அக்கர். த பேர்ட்ஸ் ஆர் சைலண்ட் இன் தர் நெஸ்ட் அண்ட் ஐ மஸ்ட் சீக் ஃபார் மைன். நைட் பை வில்லியம் பிளேக். நைட் டைம் பை கயாரோஸ். நைட் டைம் பை வில்லியம் பிளேக். நைட் பை கயாரோஸ். இது வந்து யார் எழுதுனது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. போயம் இந்த போயமில் இந்த லைன்ஸ் வருது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த போயட் ஹிம்செல்ஃப் இவரே சொன்னாங்களா இல்லை இவர் எதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க அப்படியும் கேள்வியை மாற்றி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. த கிவன் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் நைட் ரிட்டன் பை வில்லியம் பிளேக். த அதர் போயம் நைட் டைம் இஸ் ரிட்டன் பை கயாரோஸ். மேட்ச் த ஃபாலோயிங். பைக்கிங் ஜுடித் நிக்கோல்ஸ். இந்த மேட்ச் த ஃபாலோயிங். பைக்கிங் ஜுடித் நிக்கோல்ஸ். இன்க்ளூஷன் தீப்தி பாட்டியா வித் ஏ ஃப்ரெண்ட் விவியன் கோல்ட். கோயிங் டவுன் ஹில் ஆன் ஏ பைசைக்கிள் ஹென்ரி சார்ல்ஸ் பீச்சிங். நோட் இட் ஹஸ் பீன் கரெக்ட்லி மேட்ச்டு பை மீ ஃபார் யுவர் ஈஸி ப்ரிப்பரேஷன் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். மேட்ச் த சினோனிம்ஸ். ஸ்னார் ட்ராப் போவர் ஷேடி ஏரியா ரிப்பிள் ஏ ஸ்மால் வேவ் இன் த வாட்டர் டிப்பிள் பைட் ஆஃப் இன் ஸ்மால் பிட்ஸ். ஸோ இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் சினோனிம்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங் ஆன்டனிம்ஸ். இது மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்லாம் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோவே போடலான் இருக்கேன். ஐடென்டிஃபை த போயட் ஹூ ரோட் தீஸ் லைன்ஸ் டு ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நாட் ஜஸ்ட் கம்பேனியன்ஸ் டு ஃபீல் நீடட் அண்ட் நாட் பி ஜஸ்ட் எ பர்சன் வித் நீட்ஸ். காயத்ரி பாலஜனி தீப்தி பத்தியா கயாரோஸ் அனானிமஸ். அனானிமஸ்னாக்கா யாருனே தெரியல. வந்து தீப்தி பத்தியான்றவங்க வந்து இந்த லைன்ஸை அபவ் லைன்ஸை சொல்லியிருப்பாங்க. த கிவன் லைன்ஸ் ஆர் டேக்கன் ஃப்ரம் த போயம் இன்க்ளூஷன் பை தீப்தி பத்தியா. ஃபைண்ட் த ஆட் ஒன் டேக்கன் அண்டர்ஸ்டுட் மேட்ச் வீக். இது மிஸ்டேக்கன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ்மேட்ச் தேவால் டேக் ப்ரிஃபிக்ஸு மிஸ். இந்த வீக் கேன் ஒன்லி டேக் த சஃபிக்ஸ் வீக்னஸ். மற்ற எல்லாத்துக்கும் மிஸ்ன்ற ப்ரிஃபிக்ஸே யூஸ் பண்ணலாம். இது வீக்குக்கு மட்டும் வீக்னஸ்ன்ற சஃபிக்ஸ் தான் வரும். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் பேட்டர்ன். ரோசி ரோட் த எஸ் குவிக்லி. எஸ்விஓசி சப்ஜெக்டு வெர்பு இன்டைரக்ட் அப்ஜெக்ட் அட்ஜெக்டிவ். சப்ஜெக்டு வெர்பு இன்டைரக்ட் அப்ஜெக்ட் டைரக்ட் அப்ஜெக்ட். சப்ஜெக்டு வெர்பு டைரக்ட் அப்ஜெக்ட் அண்ட் அட்ஜெக்டிவ். பார்த்து படிச்சுக்கோங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட்லி ஐடென்டிஃபை த இன்கரெக்ட்லி மேட்ச்டு எம்பேர். இன்னிங்ஸ் இன்னிங்ஸ் கரிக்குலம் கரிக்குலா கப்ஃபுல் கப்ஸ் ஃபுல் மீடியம் மீடியா கப்ஃபுல் கப்ஸ் ஃபுல் ஸ்பூன்ஃபுல் ஸ்பூன்ஃபுல்ஸ். ஸோ இதை ஹைலைட் பண்ணியிருக்கிறது கரெக்ட் ஆன்சர் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான க்வெஸ்சன்ஸ் டிஎன்பிசியில் வரும். ஐடென்டிஃபை த கரெக்ட்லி மேட்ச்டு பேர். உமன் ஸ்டூடெண்ட் விமன் ஸ்டூடெண்ட் டாட்டர் இன்லா டாட்டர் இன்லாஸ் கவர்னர் 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 ஜென்ரல்ஸ் கவர்னர் ஜென்ரல்ஸ் ரன்னர் அப் ரன்னர்ஸ் அப்.
இப்போ அதெல்லாம் வந்து மற்ற மூணு ஆப்ஷனும் வந்து தப்பாக மேட்ச் ஆகிருக்கு, டி ஆப்ஷன் தான் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. விமென் ஸ்டூடெண்ட், விமென் ஸ்டூடெண்ட்ஸ், டாட்டர் இன் லா, டாட்டர்ஸ் இன் லா, அப்புறம் கவர்னர் ஜென்ரல், இந்த கவர்னர்ஸ் ஜென்ரல், ரன்னர் அப், ரன்னர்ஸ் அப், அமெரிக்கன்னு இங்கிலீஷ் ஃபார் ஃபெலோ கை. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஐ ஆம் எல்டர் டு மை சிஸ்டர், ஐ ஆம் எல்டர் தேன் மை சிஸ்டர், ஐ ஆம் ஓல்டர் தேன் மை சிஸ்டர், ஐ ஆம் ஓல்டர் டு மை சிஸ்டர், ஐ ஆம் எல்டர் டு மை சிஸ்டர், எல்டர் டு, ஐ ஆம் ஓல்டர் தேன் மை ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டர் தேன். இந்த அட்ஜெக்டிவ் எல்டர் காமன்லி யூஸ்டு ஃபார் நவுன்ஸ், இட் இன் அ சேம் ஃபேமிலி, அண்ட் ஓல்டர் டு அட்ரஸஸ் நவுன்ஸ் ஆர் அவுட் சைட் த ஃபேமிலி. ஸோ இதுதான் லாஜிக், அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணால் இதுதான் லாஜிக், பார்த்து படிச்சுக்கோங்க. ஜென்டில்மேன், த காம்பவுண்ட் வேர்ட் இஸ் ஃபார்ம்டு பை ஜாயினிங் அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன், adjective plus verb, noun plus noun, adverb plus noun, gentleman, adjective plus noun. They rewrite in the other speech. I am going to college just now. He said that he was going to college just now. He said that he will be going to college just now. He said that the that he was going to college just then. So, இது வந்து அதர் ஸ்பீச்சில் கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி ஆப்ஷன் கொடுக்கணும், அதுதான் இவங்க சொல்கிறாங்க. இந்த ரீரைட் த சென்டென்ஸ் என்ன அதர் வாய்ஸ், அதர் வாய்ஸ்னாக்கா ஆக்டிவ் வாய்ஸ் இருந்தால் பேசிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இருந்தால் ஆக்டிவ் வாய்ஸ். நம்ம ஸ்டேட்மெண்ட்டை படித்து நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ராமன் இஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ, அண்ட் எஸ்ஏ இஸ் பீயிங் ரைட் ரிட் அண்ட் எஸ்ஏ இஸ் பீயிங் ரிட்டன் பை ராமன், ராமன் இஸ் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ, அண்ட் எஸ்ஏ இஸ் பீயிங் ரிட்டன் பை ராமன். The present continuous statement, am, is, are, being, இதெல்லாம் வந்து present continuous tense. இது வந்து டென்சஸ், பார்த்து டென்சஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரீரைட்டு என்ன அதர் ஸ்பீச், ஐஷா அட்வைஸ்டு மீ டு கோ அண்ட் சி எ டாக்டர், ஐஷா டோல்ட் மீ டாக்டர், ஐஷா டோல்டு மீ யூ ஷுட் கோ அண்ட் சி எ டாக்டர், ஐஷா டோல்ட் மீ கோ அண்ட் சி எ டாக்டர். ஸோ டி ஆப்ஷனு கரெக்ட் ஆப்ஷன். அதர் ஸ்பீச்சு, அதர் ஸ்பீச்சுன்னும் போது ஆக்டிவ் வாய்ஸு, பேசிவ் வாய்ஸு, அதில் உள்ள டென்சஸ்ஸு, அதில் உள்ள சப்ஜெக்ட், சிங்குலர் சப்ஜெக்டா ப்ளூரல் சப்ஜெக்டா, இப்போ அது மாதிரி இருக்கு இல்லையா, இது மாதிரி பார்த்து அதர் ஸ்பீச்சை கன்வெர்ட் பண்ணணும். ஐஷா அட்வைஸ்டு மீ டு கோ அண்ட் சி எ டாக்டர், ஐஷா டோல்ட் மீ கோ அண்ட் சி எ டாக்டர் அட்வைஸ், ஐஷா டோல்ட் மீ ஷுடன்ட் யூ கோ அண்ட் சி எ டாக்டர் சஜஷன், ஐஷா டோல்ட் மீ யூ ஷுட் கோ அண்ட் சி எ டாக்டர் ஆர்டர், ஐஷா டோல்ட் மீ வில் யூ கோ அண்ட் சி எ டாக்டர் ரெக்வஸ்ட். ஸோ இது மாதிரி சென்டென்சஸ்ஸு ரெக்வஸ்டாக இருக்கா, ஆர்டராக இருக்கா, சஜஷனாக இருக்கா, அட்வைஸாக இருக்கா, என்னவாக இருக்குது, அந்த சென்டென்ஸு என்னவாக இருக்குன்றத நம்ம அனலைஸ் பண்ணி அதர் ஸ்பீச்சுக்கு கன்வெர்ட் பண்ணணும். இப்படிலாம் கூட கொஸ்டின்ஸு எந்த மாதிரி ஒன்றாலும் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் வரும், நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸ்பாட் த எரர், எவ்ரி ஒன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கம் டு ஸ்கூல் டுமாரோ, எவ்ரி ஒன் ஆர் எக்ஸ்பெக்டட் டு கம் டு ஸ்கூல் டுமாரோ. இந்த எவ்ரி ஒன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் டு ஸ்கூல் டுமாரோ, எவ்ரி ஒன், எவ்ரிபடி, எவ்ரி திங், சம் ஒன், சம்படி,
something, anyone, anybody, anything, no one, nobody, nothing. These infinitive pronouns are always use singular verbs. This indefinite identify the correct synonyms. Both A and B are correct options. So, padichu paathu prepare panikonga. Stand apart, feeling removed from others, isolated, cut off from others. Both A and B are correct. Stand apart means feeling removed from others. Isolated means cut off from others. Both the words are from the poem Inclusion by Dipti Bhatia. How? Adverb of manner. Smartly, quickly, brilliantly. Where? Adverb of place. Here, there. At the bus stop, in the classroom. When, adverb of time, now, then, yesterday, last year. In her dream bicycle, Pony was married to a mason. Tailor, salesman, electrician. இதெல்லாம் புக் பேக் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் வந்து இது 600லேருந்து 1200 வரைக்கும் இருக்க நியூ புக் சிலபஸ்ஸு, ஓல்டு சிலபஸ்ஸு, சமச்சீர் கல்வி புக்ஸ் இருக்கு இல்லையா, பார்த்து நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். மலர்ஸ் எல்டர்ஸ் சிஸ்டர் பொன்னி வாஸ் மேரிடு டு எ மேசன் அண்ட் லிவ்டுன்னு மாத்தூர் விட்டார் லிட்டில் சன் விக்ரம். Who is the first American girl pilot licensed to fly using only her feet? Helen Keller, Rajalakshmi, Jessica Cox, none of the above. இதெல்லாம் கூட புக் பேக் க்வெஸ்டின்ஸ் தான், பார்த்துக்கோங்க. ஜெசிகா காக்ஸ் அமெரிக்கன் கேர்ளு, ராஜலக்ஷ்மி இந்தியன். இந்த நேஷ்னாலிட்டியும் அவங்க கேட்பாங்க. இப்போ ஹெலன் கலரு ஜெர்மனி, ராஜலக்ஷ்மி இந்தியன்னு, ஜெசிகா காக்ஸ் அமெரிக்கன்னு. இப்போ இந்த என்டையர் வீடியோலையுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நோட் போட்டு எடுத்து எழுதிக்கிட்டிங்கனாக்கா இதெல்லாம் அமெரிக்கன்னு, இந்தியன்னு, லிட்ரேச்சரில் இடம் பிடிச்சவங்க. ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி புக்ஸில் இடம் பிடிச்ச பேருங்க. அப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க இங்கிலீஷில் ஓல்டு சிலபஸ் நியூ சிலபஸ்லலாம் இடம் பிடிச்ச அந்த பேருங்கள்லாம் வந்து எந்த நேஷ்னாலிட்டி, எல்லா நேஷ்னாலிட்டியும் அவங்க மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கூட வைக்க வாய்ப்பு இருக்குது. ஜெசிகா காக்ஸ் ஒரு அமெரிக்கன், பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேள்விங்க வருது. Jessica Cox was born without arms. She is 25 years old. Here she is standing in an aircraft. This American girl is the first pilot licensed to fly using only her feet. She can even drive a car. She can swim and rot as well as anyone with arms. She is also good in martial arts. Identify the incorrect statement from the fairy crane. The day he saved the crane, a single lioness knocked the door. இந்த மாதிரி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க, பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, அதனால் க்வெஸ்சனை ரெண்டு வாட்டி பாருங்கள். அப்போ தான் வந்து தவறுதலாக கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஷேர் பண்ண போகிறீங்க. பார்த்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். Once upon a time, there lived an old man and his wife all alone in a small village. They had no children. One day, the old man was walking along the road when he heard the sound of wings. Following the sound, he found a beautiful white crane caught in a snare. Oh, you poor thing, he said, I will help you out. He set the crane free and it flew into the sky. And that night there was a knock on the door. When the old lady opened the door, a young voice said,
May I come in? It was a girl of 12. The old woman was curious and wanted to see her daughter make the cloth. One day she peeped through the window of the weaving room and saw a strange sight there. There, sitting on the loom, was not her daughter but a beautiful white crane, using its own white feather to weave the cloth. சரிங்களா, இதெல்லாம் வந்து இதில் இருக்கிறது தான். இந்த ஸ்மால் வில்லேஜ் இதெல்லாம் பற்றி புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷார்ட் நோட்டாக போட்டிருக்கேன். இந்த வேர் இஸ் த ஸ்டாச்சு ஆஃப் யங்கு ஹெலன் கெலர் லேர்னிங் த மிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ் அன்வீல்டு இன் அலபாமா இந்த இயர் 2019. அலபாமாவில் ஹெலன் கெலரோடைய ஸ்டாச்சு இருக்குது. ஸ்டாச்சு ஆஃப் யங்கு ஹெலன் கெலர் லேர்னிங் த மிஸ்ட்ரி ஆஃப் அலபாமா மிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ் அன்வீல்டுன்னு அலபாமா இந்த இயர் 2009 பார்த்து ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இதே மாதிரி வாஷிங்டனில் ஒருத்தரோட ஸ்டாச்சு இருக்குது. யாரோட ஸ்டாச்சு, எந்த ஃபேமஸ் பர்சனோட ஸ்டாச்சு உங்களுக்கு தெரிஞ்சாக்கா சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஃப்ரம் வை த ஸ்கை இஸ் ஃபார் அவே. ராமன் பாட்டு இட்லி அண்ட் சட்னி, பீமன் பாட்டு பிரெட் அண்ட் ஜாம். Both Raman and Bhiman threw their food in the garbage. Mr. Frank did not bother about Raman and Bhiman's action. So, in the பேரில் இருக்கலையா அந்த ராமன் பீமன் இந்த நேம்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும், வை த ஸ்கை இஸ் ஃபார் அவே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புக் பை க்வெஸ்சன்ஸ் தான், புக்கில் இருக்கிறத தான் நான் இதில் போட்டிருப்பேன். இது இந்த நேம்ஸ்லாம் நானாக போட்ட நேம்ஸ்லாம் இல்லை, எல்லாமே ஓல்டு சிலபஸ்ஸு நியூ சிலபஸ்ஸு சமச்சீர் கல்வி புக்ஸில் இருக்க நேம்ஸ் தான். மிஸ்டர் ஃப்ராங்க் வாஸ் ஒரிட் அபவுட் தர் ஆக்ஷன் ஆஃப் த்ரோயிங் தர் ஃபுட்டு இன் த கார்பேஜ் அண்ட் told them the story about Adami to emphasize the children not to waste food. Match the poetic lines with the poem name. The moon like a flower in William Blake, poet. In heaven's higher power poem. I can eat with a friend, Vivian Gould, poet, and compete with a friend, poem. இப்போ poem எது, poetic line எது, இதெல்லாம் கேட்பாங்க. எந்த poem, எந்த poet poem எழுதுனாங்க, எந்த poem, அதெல்லாம் match the followingல கேட்பாங்க. பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணியே கொடுத்துருக்கேன். poem-னு ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன்னா அது வந்து போயமில் இருக்க லைனு. வில்லியம் பிளேக்கு போயிட்டு, விவியன் கோல்டு போயிட்டு அண்டு கம்பீட்டிவிட்ட ஃப்ரெண்டுன்றது போயமில் உள்ள ஒரு லைனு. டு பார்ட்டிசிபேட் தீப்தி பத்தியா போயிட்டு அண்டு நாட் ஜஸ்ட் பி எ ஸ்பெக்டேட்டர் போயமில் உள்ள லைனு. We take it for granted, M.R. Charles, poet, not knowing, not caring that others' poem may not have this thing, which is so foolishly waste. Who was the star student at Perkins School? Helen Keller. Helen Keller வந்து Perkins School-ல படித்தாங்க. பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஹெலன் கெல்லரை பற்றி இவங்க எல்லாரை பற்றியுமே வந்து ஒரு ஷார்ட் நோட், ஒரு சின்ன எஸ்ஏ மாதிரி நான் போடுறேன். அதாவது டிஎன்பிசியில் அந்த இன்றைக்கி நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்த்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த எஸ்ஏஸ்லாம் எடுத்து எழுதிக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெலன் கெல்லரை பற்றி, அன்னி சொல்லியன் பற்றி, கேட் பற்றி, மேபல் பற்றி,
எந்த கேள்வி வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நாலுமே வந்து பிசிடியில் இருக்க நாலு ஆப்ஷனுமே வந்து ஹெலன் கெல்லருடைய ஆட்டோபயோகிராஃபி பயோகிராஃபி அவங்களுடைய சுயசரீரத்தில் வரவங்க தான். ஹெலன் கெல்லருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் வரவங்க தான். பெர்கின் ஸ்கூல் எல்லாமே ஹெலன் கெல்லருடைய வாழ்க்கையில் வந்தவங்க தான். கேட் வாஸ் ஹெலன் கெல்லர்ஸ் ஹூ ரோட் த ஹெட் ஆஃப் த பெர்கின்ஸ் ஸ்கூல் டு ஆஸ்க் ஃபார் டீச்சர் அண்டு தேர் ஸ்டார் ஸ்டூடெண்ட் அன்னி சுலிவன். மேபல் வாஸ் அலெக்சாண்டர் கிராஹம் பெல்ஸ் ஒய்ஃப் ஹூ ஹேட் லாஸ்ட் ஹியரிங் அட் அன் ஏர்லி ஏஜ் டியூ டு ஃபீவர். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த ப்ரோஸ் தோஸ் த்ரீ பேர்ஸ்? வில்லியம் பிளேக், விவியன் கோல்ட், ரவீந்திரநாத் டாகூர், ரஸ்கின் பாண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விவியன் கோல்டில் ரவீந்திரநாத் டாகூர் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஜென்ரலில் இங்கிலீஷில் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரியிலையும் கேட்பாங்க. ஜென்ரல் இங்கிலீஷில் என்ன கேட்பாங்க, ரவீந்திரநாத் டாகூர் எழுதினது வந்து கீதாஞ்சலி, அப்புறம் வந்து இது நேஷ்னல் ஆந்தம் எழுதுனாங்க இல்லையா ஜனகணமனு, ரவீந்திரநாத் டாகூர் எழுதுனாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் கேட்பாங்க, அது வந்து ஹிஸ்ட்ரியில் என்ன கேட்பாங்க, நேஷ்னல் ஆந்தம் எழுதுனது யாருன்னு கேட்பாங்க. நேஷ்னல் ஆந்தம் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல் வேற ஒரு கண்ட்ரிக்காகவும் அவர் எழுதினார். ரவீந்திரநாத் டாகூர் எழுதின நேஷ்னல் ஆந்தம் வேற ஒரு தேசத்துக்கு எழுதினாங்க. அதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இங்கிலீஷ்லேயும் வரும், ஹிஸ்ட்ரிலையும் வரும்னு சொல்ல வரேன். அது யார், ரவீந்திரநாத் டாகூர், ஜவஹர்லால் நேரு, அப்புறம் வந்து ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸு, ஹென்ரி விவியன் டெரோசியோ, இது மாதிரியான பேருங்கள்லாம் வந்து மகாத்மா காந்தியோட பேர், நேதாஜியோட பேர், எல்லாமே ஜென்ரல் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸில் ஹிஸ்ட்ரிலையும் வரும். ஸோ நம்ம பார்த்து ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியது தான். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். டஸ் ஹீ ரெடியூசஸ் ஹர் வெயிட்? ஹேஸ் த வயர்ஸ் பீன் சூடு பை த ராட்ஸ்? வாஸ் த வால் பெயிண்டட்? விச் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் பிளேடு பை யூ? டஸ் ஹீ ரெடியூஸ் ஹர் வெயிட்? Have the wires been chewed by the pots? Was the wall painted? Which instrument is played by you? ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்து படிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பச்சை கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கினாக்கா வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ஈஸியாக நீங்கள் கிளியர் பண்ணலாம். மேட்ச் த சஃபிக்ஸ், இப்போ பாருங்கள் மேட்ச் த சஃபிக்ஸா மேட்ச் த ப்ரிஃபிக்ஸா என்ன கேட்குறாங்க, கேட்ட கேள்விக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். இல்லைனாக்கா பி சாய்ஸ்க்கு சி சாய்ஸ் கொடுக்குறது, தெரியாமல் ஏ சாய்ஸில் ஷேட் பண்ணிடுறது, இந்த மாதிரி வந்து கைதை தெரியும் ஆன்சர் தெரிஞ்சே கைதவறி வேறு இதில் ஷேட் பண்ணுறதெல்லாம் கான்சியஸாக அவாய்ட் பண்ணுங்கள். மேட்ச் த சஃபிக்ஸ் நீடி, brightness, predictable, colorful. Note it has been correctly matched by me for your easy preparation for your exams. Spot the error. I declined the invitation not because I did want to go, but because I have no time. சரிங்களா, பார்த்து படிச்சுக்கோங்க. ஸ்பாட் த எரர் டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஜென்ரல் கிராமர்லாம் பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோமோ அது மாதிரி இங்கிலீஷ் கிராமரையும் நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணி என்ன நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. மேட்ச் த ப்ரிஃபிக்ஸ் சப்ஸ்டாண்டர்ட், எம்பவர், அல்ட்ராவலட், ட்ரான்ஸ்ஃபார்ம். ப்ரிஃபிக்ஸ் இதெல்லாம் இந்த சப்ஜெக்டு இல்லை இல்லை, நோட் தட் இட் ஹஸ் பீன் கரெக்ட்லி மேட்ச்டு பை மீ ஃபார் யுவர் ஈஸி ப்ரிப்பரேஷன் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். ஸ்பாட் த எரர், மை ஃபாதர் ஹாஸ் ரிட்டர்ன்டு பேக் டு சென்னை எஸ்டர்டே, ஹேஸ் ரிட்டர்ன் பேக். ஸ்பாட் த எரர் கைண்ட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் பார்த்துக்கோங்க. ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்,
My uncle is the richest man in the city. Many people behave so rudely nowadays. American lives near my house. The dog fell in the river. My uncle is the richest man in my city. Superlative degree should be preceded by article. Many people behave rudely nowadays. Plural subject, plural verb, behave must be used. An American lives near my house. American is a vowel sound, so article and must be used. The dog fell into the well. Identify the correct statement. The Verma Commission is still functioning. This is a girl who sings ghazal well. The one of boys is absent. We love immortal Gandhiji. She is the girl who sings a ghazal to show particular girl. One of the boys is absent. Adha particular mention pandradhukku the use pannirukanga. The Verma Commission is still functioning. Yen the irukku but ana edhiyum kurippidradhukku irukka mari theriyala. So idhu mari konjam logical-a irukum. Paathu prepare pannikonga. Choose the correct prepositions. Dash 11th hour, John withdrew. Dash a contest, leaving the field. Dash open his opponent. Dash that day. So, இது பார்த்தீங்கனாலே கரெக்டாக அந்த ஃபிலப்ஸ் கரெக்டாக நாலு ஆப்ஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஈஸி க்வெஸ்சன் தான். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் விச் இஸ் இன் அ பாசிட்டிவ் டிகிரி. This is a major issue. This letter, the letter chapters are lacking in interest. Rama's intelligence is superior to Hari's. He is a junior to all his colleagues. This is a major issue. Positive degree. The latter chapters are lacking in interest. Latter indicates a comparative degree. Rama's intelligence is superior to Hari's. Superior is a comparative degree. He is junior to all his colleagues. Junior is comparative degree. Which of the following words is an example of a compound word consisting of an adverb plus participle? Seafood. Adverb plus participle is noun plus noun is adjective plus adverb adjective is adjective plus adverb is theriyungala ipo unda adverb plus adverb plus gerund idu ipla unda நிறைய இருக்குது. ஐஎன்ஜியில் முடியுது இல்லையா, அவுட் சோர்சிங். ஸோ அது மாதிரி அட்வர்ப் ப்ளஸ் ஜெருண்டது இது மாதிரி மாற்றி மாற்றி கேட்பாங்க. நம்ம தான் பார்த்து அந்த கேள்வி என்ன லாஜிக்கில் கேட்டிருக்காங்களோ பார்த்து கரெக்ட் ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்லாம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அட்வர்பு, பார்ட்டிசிபிள், ப்ரோனவுனு, அட்வர்பு, அட்ஜெக்டிவு, ப்ரிப்போசிஷன்ஸு, எல்லாமே டென்சஸ்ஸு எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். தே பேல் ப்ளூ அட்ஜெக்டிவ் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், வெல் டிஃபைன்ட் அட்வர்ப் ப்ளஸ் அட்ஜெக்டிவ், சீஃபுட் நான் ப்ளஸ் நான், அவுட் சோர்சிங் அட்வர்ப் ப்ளஸ் பார்ட்டிசிபிள். ஃபைண்ட் த ஆட் ஒன், டிஸ்அக்ரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அன்ஹானஸ்ட், இரெகுலர். கரெக்டாக ப்ரிஃபிக்ஸ் வந்து டிஸ்ஹானஸ்ட்டுன்னு வரணும். அங்கே வந்து அன்ஹானஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அன் ஆட் ஒன் அவுட். மேட்ச் த ஃபாலோயிங். எர்த்வேக், டேபிள் கிளாத், பாஸ்வேர்ட், பேக்ரவுண்ட். ஸோ இட் ஹஸ் பின் கரெக்ட்லி மேட்ச்டு பை மீ ஃபார் யுவர் ஈஸி ப்ரிப்பரேஷன் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங். மோட்டர் பைக், ஹேர் பேண்ட், பட்டர் மில்க், heart beat. Note it has been correctly matched by me for your easy preparation for your exams.
The famous epic Silapadigaram talks about Parai, Tapatam, none of the above, all the above. B and B are correct options. C option. So, famous epic Silapadigaram talks about striking rhythm of Parai and dance Tapatam. In Kari, the elephant was written by Dhangopal Mukherjee. To match the following statements, Kari was 5 months old. The drowning boy was from a writer village. The author was 9 years older than. Kari's food weighed 40 pounds. Note, it has been correctly matched by me for your easy preparation for your exams. Most beautiful things in the world cannot be seen or even touched, but just felt in the heart, in whose biography could you find these words? Helen Keller. Helen Keller's biography, these words. Complete the sentence choosing an option given below. Every man from those two villages is going to the wedding today. Identify the figure of speech in the following lines. You always take time. You always take such care. Assonance, allusion, alliteration, anaphora. So, இதெல்லாம் அனஃபரானா டெஃபினேஷன் நான் இதில் போடலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்குன்னே நான் தனி ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன், பாருங்கள். அதாவது இந்த போயம்மு ஷேக்ஸ்பியரோட போயம்மு சோனட் நம்பர் 116. இப்போ இந்த மாதிரி ஹென்றி விவியன் டெரோசியோ அவர் எழுதின போயம்மு, அப்புறம் வந்து ஹென்றி வாட்ஸ்வர்த் லாங்ஃபெலோ அப்படின்னு ஒரு போயிட் அமெரிக்கன் போயிட்டு அவர் எழுதினது சாம் ஆஃப் லைஃப்ன்ற போயம். எந்த போயம்க்கு இந்த போயம்னா இதுதான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அது வந்து டெஃபினேட்டாக இருக்கும் அதில். அதனால் வந்து உங்களுக்கு குழப்பங்களே வேண்டாம். அதனால் வந்து போயம்ஸை பற்றியும் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பற்றியும் போட்டாலே ஈஸியாக நீங்கள் இதை கிளியர் பண்ணிடுவீங்க. You always take your time. You always take such care. Anaphora. Anaphora is a deliberate repetition of the first part of the sentence to get an artistic effect or to emphasize. They will find the odd one out. Transportation, transpose, transport, transporter. Transportation, transpose, transporter are nouns. Transport under the verb form. General studies MCQ includes history MCQ, geography MCQ, economics MCQ, polity MCQ, physics, chemistry, botany, zoology MCQs are our upcoming videos. இது மட்டும் இல்லாமல் மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு தனி வீடியோவாக போடலான்னு இருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்லேருந்தும் காமனாக ஒரு 100 மேட்ச் த ஃபாலோயிங் எடுத்து போடலான்னு இருக்கேன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லையா, அல்யூஷன், அனஃபோரா, இதை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா லாஸ்ட் க்வெஸ்சனில். ஸோ லா ப்ரீவியஸ் பேஜஸ்லாம் போனீங்கன்னா அந்த இது இருக்கும், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு, போயம்ஸ் பற்றி, போயட்ஸ் பற்றி எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனி வீடியோஸாக வருது. ஸோ நம்ம க்ரீன் ரோஸ் சேனலில் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸு, டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்லாம் கூட குரூப் 1 கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்லாம் கூட நம்ம யூடியூப் சேனலில் வருது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜாப்ஸு, ஜாப் அப்ளிகேஷன்ஸு, லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் வில் பி அப்கமிங் வீடியோஸ் இன் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ தட் வில் நெவர் மிஸ் ஆன் அப்டேட். கைண்ட்லி ஷேர் மை வீடியோஸ் டு ஆல் videos to all your friends and job seekers. Job seekers and TNPC எழுதுகிற உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அவர் சேனல் இல் சப்போர்ட் டில் யூ கெட் எ கவர்மெண்ட் ஜாப். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளியர் பண்ணி ஜாப் போகிற வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். கிரீன் ரோஸ் சேனல்
God bless you all in clearing various competitive examinations. Thanks for watching this video. Jai Hind.